இயற்கையின் மகிமையை பற்றி ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எந்தது பொருள்? பல பொருள், ஒரு பொருளாக இருக்குது. சுவையிலேயே பல வகை கனி இருக்க, மா பலா வாழை என்றும் தேன் என்றும், அது சுவையானது. அறுசுவையில் அடங்கும் உலகம் எல்லாம். கசாப்பாக இருப்பதும் அது இயற்கை, இனிப்பாக இருப்பது அது இயற்கை, காரமாக இருப்பது அது இயற்கை, புளிப்பாக இருப்பது அது இயற்கை. கார உப்பு உப்பாக உப்பாக இருப்பதும் அறுசுவையாக ஒன்று கூட்டுவதும் இயற்கை, அது சுவைப்பதும் இயற்கை. இத்தனை சுவையை கண்டறிவது இயற்கை. உலகத்திற்கு எத்தனை சுவையாக இருந்தாலும் சரி, பல வகையான பலகாரங்களாக இருந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் உடனே பிரித்து பாட்டு காட்டும் வல்லமை நாக்குக்குண்டு. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. உலகத்திற்கு எல்லா பொருளையும் தோற்றுவித்த பொருளோடு சார்ந்திருந்தும் தான் மட்டும் தனித்திருப்பது எதுவோ அது மெய்யுணரல் அல்லது மெய்ப்பொருள். அதுதான் பொருள். அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வல்லவன் மெய்ப்பொருள் அறிந்தவன். இப்பேற்பட்டதெல்லாம் சொல்லியிருக்கிறான். காமம் பிறப்பெண்ணும் பேதமின் அடுத்த குரல். பிறப்பெண்ணும் பேதமி நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதறிவான். வள்ளுவ பெருமானே சிறப்பு என்று சொல்லப்பட்ட செல்வத்தை சிறப்பறிவு கண்டான் சொல்லுவான். பிறப்பெண்ணும் பேதமி நீங்க பிறவிக்கு பேதம் என்ற அறியாமை. பிறவி ஒருவன் எடுக்கிறான் என்றால் அறியாமை உள்ளவன் என்று பொருள். அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவன் அறியாமல் உள்ள மூடன். பிறப்பெண்ணும் பேதமி நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதறிவு. பேதமை உண்டு பண்ணி பேதமே அறியாமை மூடத்தனம். பேதமை உண்டு அறியாமை உண்டு பண்ணது மும்பலமாக மும்பல காசடு பேதமை. பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது. செம்பொருள் எதுன்னு கேட்டான். செவ்விய பொருள், உண்மை பொருள், அதான் மெய்ப்பொருள் அல்லது மெய் உணர்வு. செம்பொருள் காண்பது அறிவுண்ணா. செம்பொருள் எப்படி காணவுண்ணா? அந்த செம்பொருள் எதுன்னு கேட்டான். அதுதான் ஆசான் திருவடியே செம்பொருள். ஆசான் திருவடியே கல்வி. ஆசான் திருவடியே மரணமில்லா பெருவாழ்வு. ஆசான் திருவடியே யமனை வெல்லுகின்ற வல்லமை. ஆசான் திருவடியை அறியாமை வெல்லுகின்ற வல்லமை. ஆசான் திருவடியை உண்மை அறிதல். ஆசான் திருவடியை முன் செய்த பாவத்தை நீக்குதல். ஆசான் திருவடியே அறிவு. ஆசான் திருவடியே சிறப்பு. ஆசான் திருவடியே ஏகம் அநேகம். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள். சிறப்பினும் செம்பொருள் காண்பது சிறப்பு. அதுதான் சிறப்பு. செம்பொருள் அழியாதது. அழியாதது மெய் உணர்தல் அல்லது மெய்ப்பொருள். இப்படியெல்லாம் அள்ளி அள்ளி கொட்டியிருக்கிறான். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாம கடக்கடும் நோயினா. வள்ளுவ பெருமானை சொல்லுகிறான் பாடல். இந்த அதிகாரம் மிகப்பெரிய கடினமான அதிகாரம். இதெல்லாம் கற்றவர்கள் மிகப்பெரிய சிறப்பாக பேசுவார்கள். நான் கல்லாத மூடன் ஏதோ சிலர் சொல்லிகிட்டு இருக்கிறேன். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாம கடக்கடும் நோயினா. காமம் வெகுளி, காமம் என்பது உடம்பு காமம், வெகுளி என்பது கோபம், மயக்கம் என்பது மூளைச்சேட்டை. இந்த மூணு கெடன்னா காமம் பசியால் வந்தது, உணவால் வந்தது. கோபம் அறியாமையில வந்தது. காமம் வெகுளி மயக்கம், மயங்குதல் என்பது அறியாமை, நிலையில்லாத. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.